my dear students, welcome back to W2S Academy Prem Kira channel. நீங்க இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறது கிளாஸ் 12 பிசிக்ஸ் மேக்னடிசம் அண்ட் மேட்டர் பார்ட் 11 வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது ஜஸ்ட் ஒரு ரொம்ப சிம்பிளான வீடியோவாக தான் இருக்க போகுது. என்னென்னா மேக்னெட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் என்னென்னவா இருக்கும் அப்படிங்கிறது ஆல்ரெடி நீங்கள் இது 8th ஸ்டாண்டர்ட்லேயும் நீங்கள் படிச்சிருப்பீங்க, பட் கொஞ்சம் டீட்டெயில் ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் மட்டும் வந்து பார்த்துட்டோம்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். அதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஒரு ஒரு பாயிண்ட்டாக நான் சொல்லிட்டு வரேன் பாருங்கள். ஒரு மேக்னெட்டை கட்டி நீங்கள் தொங்க விட்டீங்கன்னா அந்த மேக்னெட் சுற்றி முடிச்சுட்டு கடைசியில் எங்கே நிற்கும்? ஜியாகிரபிக்கல் நார்த், ஜியாகிரபிக்கல் சவுத்தை பாயிண்ட் பண்ணி தானே நிற்கும். ஓகே, ஸோ இட் ஷோஸ் ஆல்வேஸ் நார்த் அண்ட் சவுத் டிரெக்ஷன். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒரு மேக்னெட் இருக்கு, அந்த மேக்னெட் நீங்க கட் பண்ணீங்கன்னா அந்த மேக்னெட் வந்து பார்த்துட்டோம்னா இப்ப நடுவில் இப்படி கட் பண்றேன்னா மேக்னெட் இது நார்த் போல் தனியா சவுத் போல் தனியா பிரியும் நினைக்கிறீங்களா? கிடையாது. ஸோ கட் பண்ண ஒரு ஒரு பார்ட்லயும் எனக்கு வந்து பார்த்தோம்னா எகைன் இங்க சவுத் போலும் இங்க நார்த் போலும் வந்துடும், இங்க சவுத் போலும் இங்க நார்த் போலும் ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிரும். அப்போ மேக்னெட் எப்பவுமே வந்து பார்த்துட்டீங்கன்னா மோனோபோல் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். மேக்னெட்ல சிங்கிள் போல் அப்படிங்கிறதே கிடையவே கிடையாது. மேக்னெட் ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட் இன் அ டைபோல். ஓகேவா? எலக்ட்ரிக் ஃபீல்டு சார்ஜ் வேணா மோனோபோல் இருக்கும், பிளஸ் கியூ மைனஸ் கியூ அப்படின்னு சார்ஜ் தனித்தனியா நீங்க வைக்கலாம். பட் ஆனா மேக்னெட்டை வந்து பார்த்துட்டோம்னா நார்த் போல் தனியா சவுத் போல் தனியான்னு வைக்க முடியாது. இட் ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட் ஆஸ் அ டைபோல். இன்னொன்னு என்னன்னா இப்ப பெரிய மேக்னெட்டுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். பாருங்க, ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்டு போட்டிருப்பேன். இப்ப இந்த மேக்னெட்டை நான் கட் பண்ணிட்டேன்னா ரெண்டு குட்டி மேக்னெட் ஆயிருச்சா? ஸோ இந்த ரெண்டு குட்டி மேக்னெட்டுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டு தனித்தனியா பாக்குறப்ப வீக்கா இருக்கும். ஓகே, அப்ப மேக்னெட்டோட சைஸ் சின்னதாக சின்னதாக அதோட மேக்னெட்டிக் ஃபீல்டும் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு கம்மியாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபைன், அடுத்தது ஒரு மேக்னெட்டிக் டைபோல், அதாவது ஒரு பார் மேக்னெட் எப்படி மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் காமிக்குதோ அதே மாதிரி தான் வந்து பார்த்துட்டோம்னா ஒரு கரண்ட் கேரியிங் சொலினாய்டும் வந்து பார்த்துட்டோம்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் எனக்கு காமிக்கும். அப்போ இங்கே என்ன சொல்ல வர்றாங்க, ஒரு மேக்னெட்டிக் டைபோல் பார் மேக்னெட் இட் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு தட் ஆஃப் அன் சொலினாய்ட் அப்படின்னு அர்த்தம். இது நீங்கள் டென்த்லேயே படிச்சிருப்பீங்க, சொலினாய்ட் ஆக்சஸ் அ பார் மேக்னெட். ஏன்னா சொலினாய்டுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் வந்து நார்த் போல் டு சவுத் போல்ல இருந்து எனக்கு வெளியே முடியும், உள்ளுக்குள்ள சவுத் டு நார்த் போகும். அதே மாதிரி தான் வந்து பார்த்துட்டோம்னா மேக்னெட்டுக்குமே. ஓகே, அண்ட் ஒரு மேக்னெட்ல வெளியே இது வந்து இங்க டயக்ராம் போட்டு காமிக்கிற பாருங்க, இது நார்த் இது சவுத் அப்படின்னா எனக்கு வெளியே வந்து பார்த்துட்டோம்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் நார்த் டு சவுத் போகும், நார்த் டு சவுத் போகும். உள்ளுக்குள்ள வந்து பார்த்துட்டீங்கன்னா சவுத் டு நார்த் போகும். ஓகேவா? அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்க, நார்த் போல்ல ஆரம்பிச்சு சவுத் போல்ல முடியும் எக்ஸ்டர்னலி, இன்டர்னலி சவுத் டு நார்த். அதனால மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் ஆர் ஆல்வேஸ் அ கண்டினியூஸ் அண்ட் அ க்ளோஸ்டு லூப். பாருங்க, கண்டினியூஸ் அண்ட் அ க்ளோஸ்டு லூப் இது. ஓகேவா? இதே வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் வந்து கண்டினியூஸ் கிடையாது அது. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன் இருக்குன்னு வச்சுக்காங்களே, பாருங்க இந்த இடத்துல ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன் இருக்கு. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு கர்வுக்கு நான் ஒரு டேஞ்சன்ட் போட்டேன்னா அந்த டேஞ்சன்ட் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? டிரெக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு அது ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படிங்கிறாங்க. ரிசல்டன்ட் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு அட் தட் பாயிண்ட். ஓகே, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு லைனுக்கு அந்த கர்வுக்கு டேஞ்சன்ட் போட்டீங்கன்னா அந்த டேஞ்சன்ட் வந்து எந்த டிரெக்ஷனை காமிக்குது? எந்த டிரெக்ஷன் காமிக்குது? இட் ஷோஸ் த like direction of the resultant magnetic field. ஓகேவா? மறந்துடாதீங்க. அண்ட் அடுத்தது ஒரு கிவன் ஏரியாக்குள்ள, பாருங்க இந்த பாயிண்ட் பாருங்க, கிவன் ஏரியாக்குள்ள மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் நிறைய இருந்துச்சுன்னா இட் ஷோஸ் தட் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ராங், தட் இஸ் மேக்னெட்டிக் ஃபிளக்ஸ் இஸ் ஸ்ட்ராங். அண்ட் அதே மாதிரி இங்க நம்பர் ஆஃப் லைன்ஸ் ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு வீக்கா இருக்கு, ஃபிளக்ஸும் வீக்கா இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இந்த லைன்ஸ் எல்லாம் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ். அண்ட் அடுத்தது மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் எப்பவுமே இன்டர்செக்ட் ஆகவே ஆகாது. பாருங்க, இப்படி 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 போகுமே தவிர, பாருங்க இப்படி போகுமே தவிர ஒன்னோட ஒன்று எப்பவுமே இன்டர்செக்ட் ஆகவே ஆகாது, இன்டர்செக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகேவா? மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் நெவர் இன்டர்செக்ட். அண்ட் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, லைக் ஒரு மேக்னெட் இருக்குன்னு வச்சுக்காங்களேன், மேக்னெட்டோட ஜியாமெட்ரிக்கல் லென்த், இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே எழுதியிருக்கேன் எல்ஜினா ஜியாமெட்ரிக்கல் லென்த், அதோட ஒரிஜினல் லென்த் வந்து பார்த்துட்டீங்கன்னா 10 சென்டிமீட்டர். பட் ஆனால் மேக்னெட்டிக் லென்த்துன்னு ஒன்று இருக்கு. எப்பவுமே இந்த போல்ஸ் வந்து பார்த்துட்டீங்கன்னா கொஞ்சம் உள்ள தள்ளி தான் இருக்கும்னு சொல்கிறாங்க, கொஞ்சம் உள்ள தள்ளி தான் இருக்கும். ஓகேவா? சோ மேக்னெட்டிக் லெந்த் எப்பவுமே கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் 8 சென்டிமீட்டர் இங்க நான் போட்டுருக்கேன். அப்ப இங்க நீங்க என்ன எழுதணும், மேக்னெட்டிக் லெந்த் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் த ஜியோகிராபிக்கல் லெந்த். ஆனா நம்ம கால்குலேஷன் போடுறப்ப மேக்னெட்டிக் லெந்த் எடுக்க மாட்டோம், ஏன்னா உள்ளுக்குள்ள போல் எந்த இடத்துல எக்ஸாக்டா தள்ளி இருக்குன்னு தெரியாது. அதனால நீங்க கண்ணுக்கு தெரியக்கூடிய அந்த ஜியோமெட்ரிக்கல் லெந்த், அந்த ஒரிஜினல் லெந்த் தான் மெஷர் பண்ணி அப்படியே போட்டுருவோம். ஏன்னா ஒரு ரொம்ப சின்ன ஒரு டிஃபரன்ஸ் தான் வரப்போகுது. பட் ஆனா இந்த பாயிண்ட் நல்லா பாத்துக்காங்க.
ஓகேவா? ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு, சாரி இது ஜியாகிரபிக்கல் லென்த் ஆஃப் த மேக்னெட், இட் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் த மேக்னெட்டிக் லென்த், இல்லை மேக்னெட்டிக் லென்த் இஸ் லெஸ் தென் த ஜியாகிரபிக்கல் லென்த்னு போட்டுக்கலாம். அண்ட் அடுத்தது வந்து பார்த்துட்டீங்கன்னா அட்ராக்ஷன் அண்ட் ரிப்பல்ஷன். ஏன்னா மேக்னெட் எப்பவுமே வந்து பார்த்தோம்னா லைக் போல்ஸ் அட்ராக்ட், அன்லைக் போல்ஸ் ரிப்பல்னு இருக்கா. ஸோ இந்த அட்ராக்ஷன் ரிப்பல்ஷனும் என்ன லால நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு சொல்லி கேட்டீங்கன்னா கூலூம்ஸ் இன்வர்ஸ் ஸ்கொயர் லா, கூலூம்ஸ் இன்வர்ஸ் ஸ்கொயர் லா. அதுல வந்து பாத்துட்டீங்கன்னா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் எப்படி நீங்க கூலூம்ஸ் லா ஃபார் எலக்ட்ரிக் ஃபீல்டு போடுவீங்க அதே மாதிரி. ஸோ அட்ராக்ஷன் அண்ட் ரிப்பல்ஷன் இட் இஸ் கிவன் பை கூலூம்ஸ் இன்வர்ஸ் ஸ்கொயர் லா அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? அண்ட் எப்பவுமே மேக்னெட்டுக்கு போல்ஸ்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். போல்ஸ்ல வந்து பாத்துட்டீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பாத்துட்டோம்னா ஸ்ட்ராங்கா இருக்கும். அண்ட் அதே மாதிரி இந்த மீடியன்ல இந்த இடத்துல சென்ட்ரல்ல வந்து பாத்துட்டீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பாத்துட்டோம்னா எனக்கு வீக்கா இருக்கும். இது எல்லாமே என்னது, ஒரு நார்மலா ஒரு மேக்னெட்டோட ப்ராப்பர்ட்டிஸ், இது எல்லாமே மேக்னெட்டோட ப்ராப்பர்ட்டிஸ். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த மேக்னெட்டுக்கு வந்து பாத்துட்டோம்னா வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் மேக்னெட், அதை எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். ஓகே, இது வந்து பார்த்துட்டீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் மேக்னெட் பேஸ்ட் ஆன் தயர் ஷேப். ஓகேவா? பேஸ்ட் ஆன் தயர் ஷேப். இதெல்லாம் நீங்க விளையாடுறதுக்கு நிறைய நிறைய இன்னும் நிறைய டைப்ஸ் இருக்குப்பா. இது சும்மா நான் கம்மியா நான் காமிச்சிருக்கேன் பாருங்க. ரிங் மேக்னெட் ஸ்பீக்கர்ல யூஸ் பண்றது, நீடில் மேக்னெட் காம்பஸ்ல யூஸ் பண்ணுவாங்க, ஹார்ஷூ மேக்னெட். ஓகேவா? அண்ட் இது வந்து பார் மேக்னெட், ஹார்ஷூ மேக்னெட்டும் பார் மேக்னெட்டும் நீங்க நிறைய லேப்ல பார்த்துருப்பீங்க. அண்ட் சிலிண்ட்ரிக்கல் மேக்னெட், இப்போ நிறைய இந்த மேக்னெட்டை வச்சே நிறைய டிசைன்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டோம்னா இப்போ யூடியூப்ல நிறைய செஞ்சுட்டு இருக்காங்களா, அதெல்லாம் வந்து பார்த்துட்டோம்னா இந்த சிலிண்ட்ரிக்கல் மேக்னெட்டை வச்சு செய்யறாங்க. ஓவல் மேக்னெட், இது நீங்க நிறைய சின்ன வயசுல விளையாண்டுருப்பீங்க, தூக்கி போட்டோம்னா அது அட்ராக்ட் ஆகிறப்போ ஒரு மாதிரி வைப்ரேட்டிங் சவுண்ட் கேட்கும். இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மேக்னெட் பேஸ்ட் ஆன் தயர் ஷேப். ஓகேவா? பேஸ்ட் ஆன் தயர் ப்ராப்பர்ட்டி இதை வந்து பார்த்துட்டோம்னா நம்ம ரெண்டு மேக்னெட்டா நம்ம பிரிக்கலாம். ஒன்னு வந்து பார்த்துட்டீங்கன்னா ஸ்ட்ராங் மேக்னெட், இன்னொன்று வந்து பார்த்துட்டோம்னா அதாவது பெர்மனன்ட் மேக்னெட், இன்னொன்று வந்து பார்த்துட்டோம்னா டெம்பரரி மேக்னெட்னு சொல்லலாம். ஓகேவா? டெம்பரரி இஸ் நத்திங் பட் அன் எலக்ட்ரோ மேக்னெட். அதை தான் இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம், நல்லா கவனிச்சுக்காங்க. இது எகெயின் நீங்க சின்ன வயசுல படிச்சதப்ப எயித்துலயே படிச்சிருப்பீங்க. வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் மேக்னெட் பேஸ்ட் ஆன் தயர் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா பெர்மனன்ட் மேக்னெட் அண்ட் டெம்பரரி ஆர் எலக்ட்ரோ மேக்னெட். பெர்மனன்ட் மேக்னெட் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டோம்னா டஸ் நாட் லூசஸ் இட்ஸ் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி வந்து டக்குன்னுலாம் போகாது, அந்த மேக்னெட்டுக்கு அது எப்பவுமே இருக்கும். அன்லஸ் அதர்வைஸ் இட் இஸ் எக்ஸ்போஸ்ட் டு ஹீட். இது நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கேன், மேக்னெட் எப்பவுமே வந்து பார்த்துட்டோம்னா சூடான இடத்துல வைக்க கூடாது. பிகாஸ் ஏன்னா ஃபெரோ மேக்னெட் வந்து பேரா மேக்னெட்டா மாறிடும், அப்போ அதோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி கொஞ்சம் குறைஞ்சிரும்ட்டு. ஸோ ஜென்ரலா பெர்மனன்ட் மேக்னெட் வந்து பாத்துக்கணும்னா அவ்வளவு சீக்கிரத்துல மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி போகாது. பட் ஆனா எலக்ட்ரோ மேக்னெட்ல அப்படி கிடையாது. கரண்ட்டை நீங்க ஆஃப் பண்ணீங்கன்னா அது சாதாரண ராடா மாறிடும், அது மேக்னெட்டாவே பிஹேவ் பண்ணாது. கரண்ட் போட்டோம்னா மறுபடியும் அது மேக்னெட்டா மாறிடும். ஓகே, பெர்மனன்ட் மேக்னெட் வந்து பாத்தோம்னா மோஸ்ட்லி இட் இஸ் மேட் ஆஃப் ஸ்டீல், அல்னிகோ, இந்த மாதிரி அலாய்ஸ்னால வந்து பாத்துட்டோம்னா செஞ்சிருப்பாங்க. பட் இங்க எலக்ட்ரோ மேக்னெட் வந்து பாத்தோம்னா சாஃப்ட் அயன் தான் அதிகமா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் பெர்மனன்ட் மேக்னெட் வந்து பாத்தோம்னா இட் இஸ் பெர்மனன்ட்லி மேக்னடைஸ்டு. டெம்பரரி மேக்னெட்டை கரண்ட் இருக்கிறப்ப மேக்னடைஸ் ஆகும், கரண்ட் இல்லாதப்ப அது டி மேக்னடைஸ்டு. ஸோ இட் கேன் பி மேக்னடைஸ்டு அண்ட் டி மேக்னடைஸ்டு பேஸ்ட் ஆன் த கரண்ட். இது பெர்மனன்ட் மேக்னெட்ல போல்ஸ் உங்களால சேஞ்ச் பண்ண முடியாது. ஏன்னா இது நார்த் போல் சவுத் போல்னா அதே தான் இருக்கும், அதை எக்காரணத்தை கொண்டு மாத்தவே முடியாது. பட் ஆனா டெம்பரரி மேக்னெட்ல அப்படி கிடையாது, கரண்டோட டிரெக்ஷனை நீங்க மாத்தினீங்கன்னா போல்ஸை மாத்த முடியும். இப்ப சேஃப் ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு இப்ப இது வந்து பாத்துட்டோம்னா நார்த் போலா இருக்கு, கரண்ட் வந்து இப்ப இதுக்குள்ள என்டர் ஆகுது, கரண்ட் வந்து பாத்துட்டோம்னா எனக்கு இதுக்குள்ள என்டர் ஆகுது அப்படின்னா, இங்க கரண்ட் என்டர் ஆகுது அப்படின்னா இது நார்த் போல், இது வெளியே வர இடம் சவுத் போல். இப்ப அடுத்த டைம் கரண்ட்டை இதுக்குள்ள கொடுத்தீங்கன்னா அது அப்படியே மாறிடும். அடுத்த டைம் கரண்ட்டை வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த பக்கம் நான் இன்புட் கொடுத்தேன்னா இது நார்த்தா இருக்கும், இது வெளியே வர்றது இது வந்து பாத்துட்டோம்னா எனக்கு சவுத்தா இருக்கும். ஸோ கரண்டோட டிரெக்ஷனை வச்சு போலாரிட்டியை நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் பெர்மனன்ட் மேக்னெட்டுக்கு போல் ஸ்ட்ரென்த், ஐ மீன் ஸ்ட்ரென்த் வந்து பாத்துட்டோம்னா இட் இஸ் ஃபிக்ஸ்டு, மாறாது. இந்த சைஸ்னா இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் பெர்மனன்ட் மேக்னெட் இங்க கொடுத்துருக்காங்களா, ஸோ இது வந்து பாத்துட்டோம்னா பெர்மனன்ட் மேக்னெட் இந்த சைஸுக்கு என்ன ஸ்ட்ரென்த்தோ அதுதான் கடைசி வரைக்கும் இருக்கும், இந்த ஸ்ட்ரென்த் மாறவே மாறாது. பட் ஆனா இதே சைஸ்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டை கரண்ட்டை நீங்க உள்ள அனுப்புறது மூலமா கரண்ட் அதிகமா அனுப்புனீங்கன்னா ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கும், கரண்ட் கம்மியா அனுப்புனீங்கன்னா ஸ்ட்ரென்த் குறையும். சோ கரண்டோட இன்டென்சிட்டியை வச்சு நீங்க உங்களோட ஸ்ட்ரென்த்தை வந்து பார்த்துட்டோம்னா நீங்க மாத்திக்கலாம் அப்படிங்கிறாங்க. சோ இது வரைக்கும் ஓகேவா? இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம்னா இதே இதுல மேக்னெட் எல்லாம் எப்படி தயாரிக்கிறாங்க, ஒரு சாதாரண ஒரு இரும்பை எப்படி மேக்னெட்டா மாத்துறாங்க. ஜஸ்ட் மூணே மூணு மெத்தட் தான் இருக்கு, அதை பார்த்துட்டு இந்த வீடியோ நம்ம கம்ப்ளீட்டா முடிச்சுக்கலாம். ஓகே,
இது வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு பெர்மனன்ட் மேக்னெட் சூஸ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் நம்ம பார்க்கணும், முக்கியமான கொஷின் இதில் இருக்குப்பா. ஒரு பெர்மனன்ட் மேக்னெட் நீங்கள் வந்து பார்த்துட்டோம்னா ப்ரொடியூஸ் பண்ணணும், அந்த பெர்மனன்ட் மேக்னெட் சூஸ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும் பெர்மனன்ட் மேக்னெட் அப்படின்னாலே வந்து பார்த்தோம்னா இட் இஸ் அ ஃபெரோ மேக்னட்டிக் சப்ஸ்டன்ஸ், ஏன்னா அதுக்கு தான் அட்ராக்டிவ் ப்ராப்பர்ட்டி ரொம்ப அதிகம் ஈவன் அட் ரூம் டெம்பரேச்சர். ஸோ ஃபெரோ மேக்னட்டிக் சப்ஸ்டன்ஸ் தே ரீடைன் தயர் ப்ராப்பர்ட்டி ஈவன் அட் அ ரூம் டெம்பரேச்சர். ஸோ அதனால தே ஆர் செட் டு பி அன் பெர்மனன்ட் மேக்னெட். சரி, ஒரு இன்னொரு பெர்மனன்ட் மேக்னெட்டை நான் தயாரிக்கணும் அப்படின்னா அதுக்கு எதை வச்சு நம்ம தயாரிக்கலாம், நம்ம முன்னாடி பார்த்தோமே ஹிஸ்டரிசிஸ் லூப்னு ஒன்று பார்த்தோம்ல, ஹிஸ்டரிசிஸ் கர்வ், அதை வச்சு தான் எந்த மெட்டீரியலை நம்ம சூஸ் பண்ணுனா அதை வந்து நல்ல மேக்னெட் நம்மளால ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது இருக்கு. அப்போ அந்த ஹிஸ்டரிசிஸ் லூப்பை வச்சு ஒரு மூணு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ரிட்டன்டிவிட்டி வந்து பார்த்துட்டோம்னா அதிகமாக இருக்கணும். அது ஏன் ரிட்டன்டிவிட்டி அதிகமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இதோட மேக்னடைசேஷன் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு ரொம்ப நேரத்துக்கு இருக்கும், அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மேக்னட்டோட ஸ்ட்ரென்த்தும் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ வாட் இஸ் ரிட்டன்டிவிட்டி? டு ரீடைன் த மேக்னடைசேஷன் ஃபார் அ லாங் டைம். ஓகே, அதாவது நீங்கள் அந்த எடுத்ததுக்கப்புறம் அந்த மேக்னட்டைசேஷன் வந்து பார்த்துட்டோம்னா அப்படியே இருக்கணும், கரெக்டாக கரண்ட் போனதுக்கப்புறம் மேக்னெட் இல்லாமல் ஆயிருள்ளது, சாதாரண இரும்பாக மாறிடும், அப்படி இருக்கக்கூடாது. இது நீங்கள் என்ன தான் வெளியே இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்டர்னல் ஃபீல்டை எடுத்ததுக்கப்புறம் அந்த மேக்னட்டைசேஷன் அப்படியே இருக்கணும், அண்ட் அதோட ஸ்ட்ரென்த்தும் அதிகமாக இருக்கணும். அப்போது எப்படி இருக்கணும், ரிட்டன்டிவிட்டி வந்து பார்த்துட்டோம்னா அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு கண்டிஷன் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிரும். ஓகே, மேக்னடைசேஷன் ரொம்ப நேரத்துக்கு இருக்கும், ரொம்ப நேரம்னா ரொம்ப லாங், லைஃப் லாங். ஓகேவா? அண்ட் ஸ்ட்ரென்த்தும் எனக்கு வந்து பார்த்துட்டோம்னா அதிகமாக இருக்கும். இன்னொன்று, ஹை கார்சிட்டிவிட்டி. ஹை கார்சிட்டிவிட்டி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்துட்டோம்னா டெம்பரேச்சரை கொடுத்து அந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி என்னால் மாற்ற முடியாது. ஓகே, இப்போ நான் சொல்லியிருக்கேன்ல ஒரு சில மேக்னெட் எல்லாம் வந்து பார்த்துட்டோம்னா நீங்கள் கொஞ்சம் சூடான இடத்துல வச்சிங்கன்னா மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி போயிடும். ஸோ அப்படி போகக்கூடாது அப்படின்னா ஹை கார்சிட்டிவிட்டி இருக்கிற மாதிரி மெட்டீரியலை சூஸ் பண்ணுங்கள். அதாவது டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆனாலும் அதோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் ஆகாத மாதிரி இருக்கணும், அதுக்கு தான் ஹை கார்சிட்டிவிட்டி ஓகே வேல்யூ இருக்கணும். அண்ட் லாஸ்ட் ஒன் வந்து பார்த்துட்டோம்னா ஹை ரிலேட்டிவ் ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி, மியூஆர்னா என்ன, ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி. ஸோ ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த மெட்டீரியலை சீக்கிரமாக மேக்னடைஸ் பண்ணிடலாம், ரொம்ப சீக்கிரமாக மேக்னடைஸ் பண்ணிடலாம், டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை, டக்குன்னு அதை மேக்னட்டாக மாற்றிடலாம். அப்போது ஹை ரிட்டன்டிவிட்டி எதுக்காக, டு ரீடைன் த மேக்னடைசேஷன் ஃபார் அ லாங் டைம் அண்ட் டு இன்க்ரீஸ் த மேக்னட்டிக் ஸ்ட்ரென்த். ஹை கார்சிட்டிவிட்டி டெம்பரேச்சரை சேஞ்ச் பண்ணாலும் அதோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி அதை விட்டு போயிடக்கூடாது. அண்ட் ஹை ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி எதுக்காக, சீக்கிரமாக வந்து பார்த்துட்டோம்னா மேக்னெட்டாக மாற்றுறதுக்காக. அப்போ இந்த எல்லா கண்டிஷனையும் வச்சு பார்க்குறப்போ த பெஸ்ட் சாய்ஸ் எது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஸ்டீல். ஓகேவா? அது போக அல்னிகோ அப்படிங்கிற அலாய், இல்லை கோபால்ட் ஸ்டீல் அப்படிங்கிற ஒரு அலாய், அப்படி இல்லாட்டி டிக்கோனா அப்படிங்கிற ஒரு அலாய். அல்னிகோன்னு ஒன்றும் கிடையாதுப்பா, அலுமினியம் நிக்கல் கோபால்ட். கோபால்ட் ஸ்டீலுங்கிறது கோபால்ட்டும் ஸ்டீலும் கலந்தது. டிக்கோனா அப்படின்னா டைட்டானியம் கோபால்ட் அண்ட் சோடியம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்துட்டோம்னா அலாய். இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா அது சீக்கிரமாக வந்து பார்த்துட்டோம்னா மேக்னெட்டாக மாற்றிடலாம், பெர்மனன்ட் மேக்னெட்டாக மாற்றிடலாம். அதுக்கு இந்தந்த ப்ராப்பர்ட்டி, ஹை ரெட்டன்டிவிட்டி, ஹை கார்சிட்டிவிட்டி, ஹை ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி, இதெல்லாம் இருக்கணும். ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்னா இது வந்து எப்படி சூஸ் பண்றதுன்னு நான் சொல்லிட்டேன். மெத்தட் ஒரு மூணே மூணு மெத்தட் தான், ரொம்ப சிம்பிள். அதெல்லாம் ட்ரெடிஷ்னல் மெத்தட், பல வருஷமா வந்து பார்த்துட்டோம்னா அப்படிதான் அது மேக்னெட் வந்து தயாரிச்சுட்டு இருக்காங்க, ரொம்ப சிம்பிள் தான். ஸோ அதை நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எதை வந்து நீங்கள் மேக்னெட்டாக மாற்றணுமோ அந்த ஸ்டீல் ராட் எடுத்துக்கோங்க. ஏன்னா இப்போ பெர்மனன்ட் மேக்னெட்டுக்கு நம்ம ஸ்டீல் தான் எடுக்கிறோம், இது சாதாரண ஒரு ஸ்டீல் ராட் எடுத்துக்காங்க. ஸ்டீல் ராட் எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நார்த் சவுத் டிரெக்ஷனில் அதை வச்சுட்டு, ஓகே நார்த் சவுத் டிரெக்ஷனில் வச்சுட்டு இதை ரிப்பீட்டடாக வந்து பார்த்துட்டோம்னா சுத்தியில் வச்சு அடிச்சுக்கிட்டே இருங்க, கண்டினியூஸாக. இதை பழைய மெத்தட், ரொம்ப ஓல்டு மெத்தடு, கண்டினியூஸாக மாற்றி மாற்றி அந்த எண்டில், இந்த எண்டில் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, கண்டினியூஸாக அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஸ்டீல் ஹேமரை வச்சு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அடிச்சுட்டே இருக்கிறப்ப இதுக்கு வந்து பார்த்துட்டோம்னா மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி வந்துடும் அப்படிங்கிறது. அதே மாதிரி தான் இந்த பக்கம் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஆனால் என்னது ரொம்ப முக்கியம், மேக்னெட்டிக் நார்த் மேக்னெட்டிக் சவுத் டிரெக்ஷனில் நின்று தான் இதை நீங்கள் அடிக்கணும், அந்த டிரெக்ஷனில் தான் இதை பாயிண்ட்டும் பண்ணி வச்சுருக்கணும். ஓகேவா? பட் ஆனால் இதுக்கு மேன் பவர் ரொம்ப அதிகம், டைம் ரொம்ப வந்து பார்த்துட்டோம்னா கன்சியூம் பண்ணும், கையெல்லாம் வலிக்கும் ரொம்ப இது. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்துட்டோம்னா நீங்கள் எந்த பொருளை வந்து நீங்கள் மேக்னெட்டாக மாற்றணுமோ அந்த ஸ்டீல் ராடை எடுத்துக்காங்க. அந்த ஸ்டீல் ராடை எடுத்து நம்மகிட்ட ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு பார் மேக்னெட் இருக்கும்ல, ஒரு ஸ்ட்ராங்கான பார் மேக்னெட், இந்த பார் மேக்னெட்ல இப்போ இதை நார்த் போல மாற்றணும் அப்படின்னா இந்த சைடு இருக்குல்ல, இந்த சைடு இது மேலே கண்டினியூஸாக ரப் பண்ணுங்க.
அதாவது இதை வந்து இந்த இடத்துல கண்டினியூஸா ரப் பண்ணுங்க, நல்லா தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும். இட் இஸ் ரப் அகெயின்ஸ்ட் த பெர்மனன்ட் பார் மேக்னெட், ஓகேவா? கண்டினியூஸா இதே இடத்துல தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும். அண்ட் அதே மாதிரி இந்த எண்டை வந்து பார்த்துட்டோம்னா இங்கே தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும், திருப்பி வச்சு சவுத் போல தேய்க்கணும். ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா சிங்கிள் டச் மெத்தட். இதுக்கு பேர் வந்து பார்த்துட்டோம்னா சிங்கிள் டச் மெத்தட், சிங்கிள் டச் மெத்தட். ஓகே, இந்த ரெண்டு பக்கம் வந்து பார்த்துட்டோம்னா ஒரு ஒரு போல்ல தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும், இது ஒண்ணு. அண்ட் அடுத்தது என்னன்னு பார்த்துட்டோம்னா மோஸ்ட் எஃபிஷியன்ட் மெத்தட், இதுதான் இப்ப நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்றது. என்னன்னா ஒரு சொலினாய்டு எடுத்துக்காங்க, சொலினாய்டுக்குள்ள ஸ்டீல உள்ள கொண்டு போய் வச்சிருங்க, உள்ள வச்சுட்டு இதுக்குள்ள கரண்ட் பாஸ் பண்ணுங்க. கரண்ட்டை பாஸ் பண்ணிட்டு நீங்க வெளியே எடுத்துட்டீங்கன்னா இந்த ஸ்டீல் ராட் வந்து பார்த்துட்டோம்னா உங்களுக்கு பெர்மனன்ட் மேக்னட்டா மாறிடும். இதுதான் இப்ப யூஸ் பண்ணக்கூடிய எஃபிஷியன்ட் மெத்தட், டக்குன்னு மேக்னட்டா மாத்துறதுக்கு. ஓகேவா, சொலினாய்டுக்குள்ள உள்ள வச்சு கரண்ட்டை பாஸ் பண்ணுங்க ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷம் அப்படி வச்சிங்க அப்படின்னா வெளியெடுக்கிறப்ப அது என்னவா மாறிடும், நம்மளுக்கு பெர்மனன்ட் மேக்னட்டா மாறிடும். ஓகேவா, ஃபைன். ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டோம்னா 3 மெத்தட்ஸ் டு ப்ரிப்பேர் அ பெர்மனன்ட் மேக்னட் அப்படிங்கிறது. ஓகே, இது வந்து பார்த்துட்டீங்கன்னா மெத்தட்ஸ் டு ப்ரிப்பேர் எலக்ட்ரோ மேக்னெட். பா, இது ஒரு ஒரே ஒரு மெத்தட் தான், வேறு ஒன்றும் கிடையாது. இதுக்கு என்னன்னா மெட்டீரியல் சூஸ் பண்ணணும்ல எலக்ட்ரோ மேக்னெட் தயாரிக்கிறதுக்கு, அதிகமாக என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா சாஃப்ட் அயன் தான் எடுப்பாங்க. இது இது அலாயெல்லாம் கிடையாது, சாஃப்ட் அயன் அப்படியே எடுக்கிறது. அந்த சாஃப்ட் அயனுக்கு வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு ரிலேட்டிவ் பர்மியபிலிட்டி அதிகமாக இருக்கணும். ஏன் அப்படின்னு சொல்கிறாங்க, ரிலேட்டிவ் பர்மியபிலிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா அதை சீக்கிரமாக மேக்னெட்டாக மாற்ற முடியும். மற்றபடி இந்த ரெண்டும் கம்மியாக இருக்கணும், ரெட்டென்டிவிட்டியும் கம்மியாக இருக்கணும், கார்சிட்டிவிட்டியும் கம்மியாக இருக்கும். அப்படி இருக்கிறப்ப எனக்கு என்ன ஆகும், டெம்பரேச்சரை மாத்தினீங்கன்னா டக்குன்னு அது வந்து பார்த்துட்டோம்னா நார்மல் சாஃப்ட் அயனாகவே மாறிடும். கரண்ட் கொடுத்தா மட்டும்தான், இதில் கரண்ட் நான் கொடுத்தேன் அப்படின்னா, இது கரண்ட் நான் கொடுத்தேன் அப்படின்னா இது சாஃப்ட் அயன் வந்து மேக்னட்டா மாறும். கரண்ட்டை நான் ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னா அது மறுபடியும் சாஃப்ட் அயனாவே எனக்கு மாறிடும். ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்துட்டோம்னா டெம்பரரியார் எலக்ட்ரோ மேக்னெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஹிஸ்டரிசிஸ் கர்வ் எப்படி இருக்கும்னு பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப நேரோவா இருக்கும். ஓகேவா, இது வந்து பார்த்துட்டோம்னா எலக்ட்ரோ மேக்னெட்டுக்கு ஹிஸ்டரிசிஸ் கர்வ் வந்து பார்த்துட்டோம்னா ரொம்ப நேரோவா இருக்கும். ஓகே, பட் வேறஸ் பெர்மனன்ட் மேக்னெட்டுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா ஹிஸ்டரிசிஸ் கர்வ் வந்து பார்த்துட்டோம்னா நல்லா திக்கா இருக்கும், ப்ராட். இது பெர்மனன்ட் மேக்னெட்டுக்கு. ஓகேவா, அவ்வளோதான், இது மெத்தட் எல்லாம் ஒன்றும் கிடையாது. கரண்ட் பாஸ் பண்ணுறப்ப மேக்னெட்டு, கரண்ட் இல்லாதப்ப அது மறுபடியும் டிமேக்னட்டைஸ் ஆயிரும். ஸோ மற்றபடி இதில் வேறு எதுவும் கிடையாது.